யாழ் மாநகர சபைக்கான மேயர் ஜார் என்பது தொடர்பில் சபை உறுப்பினர்களுக்கு மத்தியிலே ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. முதலில் மூன்று தெரிவுகள் சபையிலே பிரேரிக்கப்பட்டன. ஒன்று தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்பில் திரு ஆனல்ட் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக திரு பிரேரிக்கப்பட்டார். இபிடிபி சார்பில் திரு சட்டத்தரணி ரெமடியஸ் அவர்கள் தெரிவு செய்ய பிரேரிக்கப்பட்டிருந்தார். எங்களுடைய கட்சியினுடைய சார்பில் நான் தெரிவு செய்யப்பட்டேன், பிரேரிக்கப்பட்டிருந்தேன். அதன் பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. முதலில் இரகசிய வாக்கெடுப்பாக நடத்தப்பட வேண்டுமா, பகிரங்க வாக்கெடுப்பாக நடத்தப்பட வேண்டுமா என்பது தொடர்பில் ஒரு வாக்கெடுப்பு நடந்தது. அந்த வாக்கெடுப்பில் 25 உறுப்பினர்கள் பகிரங்கமாக வாக்களிக்கக்கூடாது, இரகசியமாக வாக்களிக்க வேண்டும் என்று 25 உறுப்பினர்களும், மீதி உறுப்பினர்கள் அது இரகசியமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் பகிரங்கமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். ஒரு உறுப்பினர் இன்றைய சமயம் இன்று சபைக்கு வருகை தரவில்லை. பின்னர் நடத்தப்பட்ட இரகசிய வாக்கெடுப்பில் திரு ஆனல்ட் அவர்கள் 18 வாக்குகளை பெற்றார். எனக்கு 13 வாக்குகள் கிடைத்தன. திரு ரமணியஸ் அவர்களுக்கு 13 வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. அதனைத் தொடர்ந்து ஒருவரை நீக்க வேண்டிய கட்டாயத்தில் எனக்கும் திரு ரெமடியஸ் அவர்களுக்கும் இடையில் ஒரு குலுக்கல் முறையில் திருவிழச்சூட்டு போட்டு யார் ஒருவரை நீக்குவதற்காக திருவிழச்சூட்டு போட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த வாக்கெடுப்பிலே நான் நீக்கப்பட்டேன், என்னுடைய பெயர் நீக்கப்பட்டது. பின்னர் திரு ரெமடியஸ் அவர்களுக்கும் திரு ஆனல்ட் அவர்களுக்கும் இடையில் மீண்டும் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு திரு ஆணையாளர் அவர்கள் தீர்மானித்த பொழுது எல்லோரும் கூடி கதைத்தார்கள். பின்னர் திரு ரெமடியஸ் அவர்கள் தான் இந்த தேர்வு போட்டியிலிருந்து நீங்குவதாக வெளியேறுவதாக சபை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த ஆணையாளர் அவர்களுக்கு அறிவித்தார். அதன் பிரகாரம் போட்டியின்றி, இரண்டாவது தெருவிலே போட்டியின்றி திரு ஆனல்ட் அவர்கள் மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எங்களுடைய கட்சியின் சார்பில் திரு ஆனல்ட் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய கட்சி சில வேலைத்திட்டங்களை ஏற்கனவே கூறியிருந்தது. அந்த வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கான பிரேரணைகளை நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே சபையிலே பிரேரிப்போம். அதன் அடிப்படையில் அதை மாநகர சபை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் முழுமையாக சபையிலே நாங்கள் ஒத்துழைப்போடு எங்களுடைய மாநகரத்தை மாற்றியமைக்கின்ற மேம்படுத்துகின்ற செயற்திட்டங்களுக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி நாங்கள் சபையை கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். முழுமையாக ஒத்துழைப்பை வழங்குவதற்கு எங்களுடைய கட்சி தயாராக இருக்கின்றது. அந்த வகையில் போட்டியின்றி, இரண்டாவது தடவையாக போட்டியின்றி திரு ஆனந்த் அவர்கள் மேயராக தெரிவித்தார். வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பொழுது ஒரே ஒரு வாக்கெடுப்பு, ஒரே ஒரு நபர் தான் பிரேரிக்கப்பட்டார். எங்களை பொறுத்த மட்டில் மாநகர சபை எந்த கட்சியிடம் இருக்கின்றதோ அந்த கட்சியிலிருந்து தான் பிரதி மேயர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் எண்ணியிருந்தோம். ஆகவே நாங்கள் அதுக்காக போட்டியிடுவதில்லை என்று நாங்கள் தீர்மானித்து அவர்களுடைய கட்சியின் பிரேரணைக்கு எதிராக நாங்கள் யாரையும் நிறுத்தவில்லை. அதே போல் இபிடிபியும் எவரையும் நிறுத்தவில்லை. அந்த வகையில் ஏகமனதாக ஒரு அவர் பிரதி மேயராக தெரிவு செய்தார். திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எங்களுடைய பிரேரணைகளை நாங்கள் சபையிலே பிரேரிப்போம். சபையில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்கள் அதற்கு ஒத்துழைப்பு தருவார்களாக இருந்தால் சபையினுடைய முதல்வருடைய அனுசரணையோடு நாங்கள் அந்த திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது எதிர்வரும் காலங்களில் தான் அதை பற்றி நாங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும், அது எவ்வாறு நடக்கின்றன என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் எங்களுடைய கொள்கை, நாங்கள் தேர்தல் காலத்திலே சொல்லியிருந்தோம், தூய கரங்கள் தூய நகரம் என்று. நிச்சயமாக இந்த சபை ஊழலற்ற சபையாக தொடர்ந்து இயங்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்தும் செய்வோம். எங்களாலான அழுத்தங்களை நாங்கள் அது தொடர்பில் பிரேரிப்போம், வழங்குவோம். அதே நேரம் நாங்கள் இந்த நகரத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கு நாங்கள் இன்றைய தினம் சபையிலே வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்னமே எங்களுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊருவராக நகரத்தை சுத்தப்படுத்துகின்ற பணியை தொடங்கிவிட்டார்கள். அந்த பணி தொடர்ச்சியாக நடைபெறும்.
அதே நேரம் சபையினூடாகவும் அந்த தூய நகரங்களை அந்த மாநகரத்தை தூய நகரமாக மாற்றுவதற்கான வேலைத்திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். நாங்கள் சபையினுடைய ஒத்துழைப்பை இந்த இடத்தில் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அவர்கள் அந்த உறுப்பினர்கள் அந்த தூய நகர திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் 2020 ஒரு திட்டத்தை யாழ் மாநகரத்தை எவ்வாறு மாற்றி அமைப்போம் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதற்கமைய அந்த திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்மொழிவோம். சபை ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்தில் அந்த 2020 நிச்சயமாக நாங்கள் கூறியவாறு யாழ் மாநகரத்தை மாற்றியமைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம்.